கண்ணம்மா ஒரு பணக்கார வீட்டில் வீட்டு வேலை செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தா அவளுக்கு ஒரு பொண்ணு அவளோட பேரு கண்மணி கண்மணியும் கண்ணம்மாவும் அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு குடிசை வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா கண்ணம்மாவோட பொண்ணுக்கு நாமளும் வசதியா வாழணுமே அப்படிங்கிற ஆசை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது ஆனா கண்ணம்மா நாம வந்து இப்படிதாம்மா வாழணும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனா அந்த பணக்கார வீட்டு பொண்ணு ஜெனி கண்மணி கிட்ட ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் விளையாடிகிட்டு இருப்பாள் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அதனால் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஹாய் கண்மணி என்ன பண்ணிட்டு இருக்க ஏ வா கண்மணி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்கலாம் நிறைய பொம்மை எடுத்து வச்சிருக்க நாம என்ன இங்கேயே வரட்டுமா நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே விளையாடலாம் கண்மணி உங்க கூட விளையாடுறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குப்பா

என்னோட பேரு பண்டி எங்க அம்மாவையும் அப்பாவையும் நான் தொலைச்சிட்டேன் அதனாலதான் இங்க இருக்காங்களான்னு தேடிக்கிட்டே வந்தேன் நீங்க எங்க அப்பா அம்மாவை ஏதாவது பாத்தீங்கன்னா எனக்கு சொல்றீங்களா நான் தனியா பறந்து வந்து மாட்டிக்கிட்டேன் அப்பா அம்மா கிட்ட இருந்து தொலைஞ்சு போன தேனி கண்மணி கிட்டேயும் ஜெனிக்கிட்டேயும் வந்தது அவங்க ரெண்டு பேரும் அதை ரொம்ப பாசமா வளர்த்தணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா அதுக்கு அப்பா அம்மா ஒத்துக்குவாங்களான்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அக்கா என்னையும் உங்க கூட சேர்த்துக்கிறீங்களா எங்க அப்பாவும் அம்மாவும் எங்கேயோ பறந்து போயிட்டாங்க என்னை மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னை உங்க கூட சேர்த்துக்கிறீங்களா அந்த தேனியை பார்த்து கண்மணியும் ஜெனியும் ரொம்ப பரிதாபப்பட்டாங்க இந்த தேனியை நம்ம கூடவே வச்சுக்கலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சாங்க அம்மா கிட்ட யார் போய் கேட்கறது அப்படின்னு நினைக்கும் போது கண்மணி நானே போய் கேட்குறேன் அம்மா நாமளே இந்த பண்டியை வச்சுக்கலான்னு பேசிக்கிட்டாங்க அக்கா ப்ளீஸ் அக்கா என்னை நீங்களே வச்சுக்கோங்களேன் உங்க கூடவே என்ன காப்பாற்றுங்களே எனக்காக கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாதா வண்டி அழுதுதை பார்த்ததையும் கண்மணிக்கும் ஜெனிக்கும் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு கண்மணி போய் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க அம்மா அம்மா இந்த பண்டியை நாமளே வளர்த்தரலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அவங்க சொல்றாங்க பெரியம்மாவுக்கு தெரிஞ்சதுனா திட்டுவாங்க கண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் கண்மணி விடாபிடியா அவங்க அம்மாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா அம்மா அதுவும் ஒரு உயிர் தானே அதுக்கு நம்ம இந்த மாதிரி உதவி கூட செய்யக்கூடாதா நமக்கும் மனசாட்சி இருக்கு இல்லையா பாவம்மா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க எந்த உதவியும் செய்லீன்னா அது ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொல்றா கண்மணி கேட்கறதை பார்த்துட்டு கண்ணம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்களோன்னு கண்ணம்மா ரொம்ப பயந்தாங்க இருந்தாலும் சரி பேசி பார்ப்போம் அப்படின்னு முயற்சி பண்ண பார்த்தாங்க என்ன பண்ணுறது இந்த பொண்ணு வேற இதை வளர்த்தணும் வளர்த்தணும்னு சொல்றா அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்களோ என்னமோ வண்டியை வந்து பார்த்தா கண்ணம்மா எனக்கும் பார்க்கறதுக்கு பாவமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்களோ என்னமோ ஜெனி பாப்பா வேற இவ்வளவு பிடிவாதமாக இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருந்தா சரி நான் போய் அம்மாட்ட பேசி பார்க்குறேன் அம்மா சரின்னு சொன்னாங்கன்னா மட்டும்

கண்ணம்மாவும் சரி இவங்க இஷ்டம் போலவே நடத்துக்கோங்க பார்த்து பத்திரமா வச்சுருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க இப்போது கண்மணிக்கும் செனிக்கும் ரொம்ப சந்தோஷம் பண்டியும் அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டான் மூணு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஹாப்பியாக இருந்தாங்க